வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாறு தான் சரிங்களா அதாவது மெசபடோமிய நாகரிகத்தில் ஆரம்பித்து கடைசியாக நம்ம இந்தியா இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கின வரைக்கும் இருந்த அவ்வளோவையும் நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட்கட்டாக ரத்தனை சுருக்கமாக பார்த்துருவோம் ஓகேங்களா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உலகத்திலேயே மொத மொதல் தோன்றின நாகரீகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெசபடோமிய நாகரீகம் அடுத்து பேபிலோன்ஸ் அடுத்து சைனா அடுத்து எகிப்து அடுத்து நம்மளுது சிந்து சமவெளி சரிங்களா தான் பார்த்திங்கன்னா ஹரப்பா இந்த சிந்து சமவெளி ஹரப்பாவும் சேம் தான் ஒரே பக்கம் நியர்பை தான் ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா உலகத்துலேயே முதன் முதல்ல ஆரம்பித்ததாக இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட வரலாற்று சான்றுகள் இருக்குது மேபி இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் ஆனால் அது நம்மக்கிட்ட இல்லை சரிங்களா ஸோ இந்த மெசபடோபியா நாகரிகம் அப்படிங்கிறது இன்றைய யூ பிரிட்டிஷ் டைரக்ஸ் ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் த தற்போது அது வந்து என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கி சிரியா மற்றும் ஈராக்கின் பகுதி சரிங்களா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதாவது நாலாயிரம் ஆண்டு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நாகரீகமாக இப்போ வரைக்கும் நம்மளோட அகழ்வராய்ச்சிகள் வந்து சொல்லுது சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஊர் ஊரக் எரிட் சூசா ஆகிய இடங்களில் பார்த்திங்கன்னா சக்கரம் உருவாக்கியதற்கான தொல் லட்சம் தொல் லட்சம்னா மிச்சம் மீதிங்க சரிங்களா அதெல்லாம் வந்து கிடச்சிருக்கு நமக்கு ஸோ இந்த மெசபடோமியா நாகரிகம் அப்படிங்கிறது வந்து எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா கிமு நாலாயிரம் சரிங்களா கிமு நாலாயிரத்துலையே இவங்க வந்து ஆரம்பிச்சுருக்காங்க அதாவது கிபி ஜீரோ சரிங்களா இப்போ நம்ம வந்து ரெண்டாயிரம் வருஷத்தில் இருக்கோம் கிபிங்கிறது கிபி ஜீரோங்கிறது ஜீரோ ஏசு கிறிஸ்து பிறந்ததுக்கப்புறம் கணக்கு வச்சு இப்போ நம்ம ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது வருஷம் தாண்டிட்டோம் அப்படியே பேக்கில் கிபி ஜீரோலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி எடுத்திங்கன்னா கிமு நாலாயிரம் அதாவது அதாவது இந்த மெசபடோமியா நாகரிகம் ஆரம்பித்து இப்போயோட ஆறாயிரம் வருஷங்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா சக்கரத்தையும் பழங்கால எழுத்து கருதப்பட்ட கியூனிஃபார்ம் எழுத்துக்களையும் கண்டுபிடித்தவர்கள் சுமேரியர்களே என்பதை நம்பப்படுகிறது சரிங்களா வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தையும் வரலாற்றின் ஆரம்ப காலத்தையும் பிரிக்கும் கட்டத்தை எழுதும் திறன் உருவான காலகட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா அதாவது எழுத தெரிஞ்சவங்க எழுத தெரியாதவங்கன்னு சொல்லி பிரிக்கிறதுல எழுத தெரிஞ்சதை இல்லைங்களா அதுதான் வந்து வரலாற்றின் ஆரம்ப காலம் எழுதவே தெரியாமல் இருந்தது வரலாறுக்கு முற்பட்ட காலம் அது நமக்கு இப்போ வரைக்கும் தெரியாது சரிங்களா ஸோ சக்கரத்தையும் பழங்கால எழுத்து வடிவமாக கருதப்படும் கியூனிஃபார்ம் எழுத்துக்களையும் கண்டுபிடித்தவர்கள் சுமேரியர்கள் என்று நம்பப்படுகிறது கிமு ரெண்டாயிரம் வாக்கில் இது பிற இனத்தவர்களுடன் கரைந்து போனது சரிங்களா அடுத்து செகண்டு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் மெசபடோமியா கிமு நாலாயிரம் அடுத்து பேபிலோனியம் சரிங்களா இது பார்த்திங்கன்னா ஓரிடத்தில் நிலைத்து வாழ முற்பட்ட சமுதாயங்களில் நெறிமுறைகளை உருவானது உருவாவது இன்றியமையாதது கிமு மூவாயிரம் டு ரெண்டாயிரம் இடைப்பட்ட காலத்தில் தான் இந்த பேபிலோன் உருவானதாக சொல்லி சொல்கிறாங்க இந்த பேபிலோன் மன்னன் ஹமுராபி அப்படிங்கிறவர் கிமு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி இருந்து கிமு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரைக்கும் உருவாக்கிய நீதிமுறைகளில் பார்த்திங்கன்னா நீதிமுறைகளில் நிலம் கொள்முதல் விவாகரத்து குழந்தையை தத்தெடுதல் போன்றவற்றுக்கான விதிமுறைகள் இருந்தன எப்போ கிமு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ஐம்பது வரைக்கும் சாரி எழுநூற்றி ஐம்பது வரைக்கும் அப்போவே வந்துட்டு இந்த மாதிரியான விதிமுறைகள்லாம் அவங்க வந்து வழி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அடுத்து சைனா சரிங்களா சைனாவோட தென் பகுதியில் நெல்லும் நெல்லு வடப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ராகி அந்த மாதிரியான சிறு தானியங்கள்லாம் வந்து இருந்திருக்காங்க இங்கே வந்து வேளாண்மை செய்ய ஆரம்பித்த மக்கள் வந்து சிறு சிறு குடியிருப்பாக அமைச்சு வாழ்ந்தனர் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிமு ரெண்டாயிரம் வாக்கில் மத்திய ஆசிய நாகரீகங்களுடன் தொடர்பு ஏற்பட நகரங்கள் உருவாக ஆரம்பித்தன மஞ்சள் ஆறு எனப்படும் ஹுவாங்கோ ஆற்றங்கரையில் செழித்த வேளாண்மை நாகரீகத்தை உருவாக்கியவர்கள் சரிங்களா தாமிரம் பித்தளை போன்றவற்றை உருவாக்கி உருக்கி வெண்கலம் செய்யவும் அறிந்திருந்தனர் எப்போ கிமு ரெண்டாயிரத்திலேயே சைனர்கள் வந்து சே சைனாக்காரங்க வந்து நெல் அலைச்சிரு நெல் விளைய வச்சிருக்காங்க ராகு சோயா அவரை போன்ற சிறு தானியங்களும் பயிரிட்ருக்காங்க அவங்க வந்து மத்திய ஆசிய நாகரிகத்தோட தொடர்பு ஏற்படும் ஏற்பட்டதால தான் அங்கே வந்து நகரங்கள் ஸ்டார்ட் ஆகிருக்கு இது எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா கிமு ரெண்டாயிரத்தில் சரிங்களா கிமு பதினெட்டு பதினேழாம் நூற்றாண்டுகளில் ஷேவ் வம்சம் ஆண்ட காலத்தை சைன சீன நாகரிகம் உயர்வு பெற்ற காலம் என்றே கூறலாம் முக்கிய நகரமான அந்நியங்கில் குதிரை பூட்டிய வண்டிகள் ஓட்டிய காலம் கிமு பதினெட்டுலேருந்து பதினேழு வரைக்குமே குதிரை வண்டி ஓட்டிகிட்டு இருந்திருக்காங்க அவங்க சரிங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எகிப்து மெசபடோமியா பார்த்தாச்சு மெசபடோமியா அடுத்து பேபிலோனா அடுத்து சைனா அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எகிப்து எகிப்து பார்த்திங்கன்னா கிமு மூவாயிரத்தி நூறு சரிங்களா அப்போ தான் வந்து அது வரைக்கும் தான் நம்மக்கிட்ட வரலாறு இருக்குது மெனஸ் எனும் வம்சம் மன்னனின் ஆட்சியின் கீழ் நைல் நதிக்கரையில் எகிப்திய நாகரிகம் தலைத்தது மக்கள் மன்னனை கடவுளின் பிரதிநிதியாகவும் பாதுகாக்கும் காவலனாகவும் கருதினர் சரிங்களா இதெல்லாம் கொஷின்ஸ் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சரிங்களா எகிப்து நாகரிகம் தூங்கிய காலம் அப்படின்னு கூட கொஷின் கேட்கலாம் எகிப்து நாகரீகத்தின் சரிங்களா எகிப்து நாகரீகத்தில் டேஷ் என்ற மன்னனின் ஆட்சியின் கீழ் நைல் நதிக்கரையில் எகிப்திய நாகரீகம் தலைத்தது அப்படின்னு கூட கேட்கலாம் சரிங்களா மெனஸ் எனும் ஃபாரோ வம்சம் மன்னன் மக்கள் மன்னனை கடவுளின் பிரதிநிதியாகவும் பாதுகாக்கும் காவலனாகவும் கருதினர் கடவுள் மன்னன் அவனுக்கு கீழ்படிந்த அமைச்சர் மத குருக்கள் அவர்கள் கட்டிக்காத்த எகிப்து சாதாரண குடிமக்கள் ஏராளமான அடிமைகள் என படிநிலை அடிமை அமைப்பாக அந்த சமுதாயம் இருந்தது சரிங்களா அந்த காலத்திலேயே மன்னர் மன்னருக்கு அடுத்து அமைச்சர் அதுக்கடுத்து மதகுருமார்கள் அதுக்கடுத்து வந்து சாதாரண குடிமக்கள் அதுக்கடுத்து அடிமைகள் அப்படின்னு சொல்லி அப்போவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க சரிங்களா இங்கே பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா இந்த மக்கள் பார்த்திங்க எகிப்து மக்கள் பார்த்திங்கன்னா மருத்துவம் கணிதம் கோள்களின் இடப்பெயர்ச்சி அப்போவே வந்து ஜாதகமெல்லாம் கணிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து அறிஞ்சிருக்காங்க உலக பிற புகழ்பெற்ற பிரமிடுகள் அந்த காலத்திலேயே கட்டியிருக்காங்க எப்போது பிரமிடோட வயசு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி நூறு கிமு மூவாயிரத்தி நூறு ஸோ இப்போ அதுக்கு வயசு பார்த்திங்கன்னா அஞ்சாயிரம் வயசு கிட்ட ஆகுது அடுத்து மினோவன் நாகரிகம் ஐரோப்பாவின் மி ப மிக பழமையான இந்நாகரிகம் மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ள ஏஜியன் கடற்பகுதியில் தோன்றி கிமு ரெண்டாயிரத்துலேருந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வரைக்கும் ஐம்பதில் உச்ச உச்சநிலையை அடைந்தது சரிங்களா கிரீக் தீவில் செய்யப்பட்ட ஜாடி மோதிரம் முத்திரை போன்ற சைப்ரஸ் எகிப்து நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு கடல் வாணிகம் பெருகிய காலம் அது நோசோஸ் மைலா ஃபெய்டோஸ் சாக்ரோஸ் ஆகிய இடங்களில் உள்ள மாளிகைகளில் காணப்படும் சுவரோ சுவர் ஓவியங்கள் அங்கு வாழ்ந்த மக்கள் பயமின்றி வணிகச் செழிப்பில் மகிழ்வுடன் வாழ்ந்தனர் என்ற கருத்தை உருவாக்குகின்றனர் சரிங்களா இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நம்ம சிந்து சமவெளி ஹரப்பா நாகரிகம் கூட பேரலாக இருந்தது தான் நம்ம நம்ம கதைக்குள் வரோம் ஃபர்ஸ்ட்டு சிந்து சமவெளி சரிங்களா சிந்து நதி பள்ளத்தாக்கில் உருவான நாகரிகம் கிமு மூவாயிரம் வாக்கில் சிந்து சமவெளிகளில் பல குடியிருப்புகள் ஊர்கள் உருவாயின அந்த நாகரீகத்தின் உச்சக்கட்டத்தில் மொகஞ்சதரோ ஹரப்பான் நகரங்களில் தலா சுமார் இருபதாயிரம் அல்லது முப்பதாயிரம் மக்கள் வாழ்ந்திருக்கலாம் என கருதப்படுகிறது சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் மக்கள் அங்கே வாழ்ந்திருக்காங்க கிமு மூவாயிரத்தில் சிந்து நதி பள்ளத்தாக்கில் உருவான நாகரீகம் தான் சிந்து சமவெளி நாகரிகம் கோதுமை பார்லி கடலை எல் பருத்தி இது போன்ற பயிர் வகையெல்லாம் அங்கே வந்து பயிர் செஞ்சுருக்காங்க பருத்தி நெய்யப்பட்டு மெசபடோமியா வரைக்கும் நம்ம ஏற்றுமதி செஞ்சுருக்கோம் துணியை சரிங்களா நம்ம சிந்து சமவெளியிலிருந்து துணியை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க மெசபடோமியா வரைக்கும் இருந்த அத்தனை கலாச்சாரத்துக்குமே மெயினாக சுட்ட சங்கற்கள் அதிக அளவில் தயாரிக்கப்பட்டு உபயோகப்பட்டன கோபுரங்கள் போன்ற பிரமிக்கத்தக்க அமைப்புகள் இல்லாவிட்டாலும் மெச்ச தகுந்த முறையில் அங்கு நகரங்கள் அமைக்கப்பட்டன நேராகவும் வரிசையாகவும் அமைந்த வீதிகள் மழைநீரை வெளியேற்றுவதற்கான வடிகால்கள் கழிவு நீரை வெளியேற்றுவதற்கான சாக்கடைகள் இங்கு அமைக்கப்பட்டன தானிய களஞ்சியங்கள் வயல்கள் பயிர் செய்து தானியங்களை அறுவடை செய்து உழைப்பாளிகளுக்கான குடியிருப்புகளாகவும் தனியாக அமைக்கப்பட்டிருந்தன சரிங்களா சிந்து சமவெளியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு எல்லா பயிருமே பண்ணியிருக்காங்க கோதுமை எள்ளு நெல் பருத்தி எல்லாமே பயிர் பண்ணியிருக்காங்க சரிங்களா பருத்தியை வந்து நெஞ்சு துணியாக நெஞ்சு எல்லாத்துக்குமே அவங்க வந்து எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா அடுத்து ஹரப்பா ஹரப்பா வந்து ஹரப்பாவிற்கு தெ தெற்கே அறநூற்றம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்த நகரம் முகஞ்சதரும் இங்கும் சுற்ற செங்கற்களால் ஆன நகரமைப்பு இருந்தது சிந்து சமவெளி நாகரிகத்தின் மனைத்திட்டம் தனிச்சிறக்கூடியது சிறிய வீடுகள் இரண்டு முறை இரண்டு மூ முறை மூன்று அறைகள் கொண்டவைய குளியல் கழிப்பிடங்கள் போன்ற வசதிகளும் இருந்தது அடுத்து பண்டை நாகரிகம் சிந்து நாகரிகத்தோட காலம் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தொம்பது வரைக்கும் சரிங்களா நயல் நதியின் நன்கொடை என்பது எகிப்திய நாகரிகம் யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதிகள் பாயும் இடத்தில் தோன்றியது மெசபடோமிய நாகரிகம் இதெல்லாமே ஒரு கொஷின்ஸாக கேட்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க படிச்சு பார்த்துக்குங்க மஞ்சள் நாகரீகங்கிறது சீன நாகரீகம் தேநீரை உலகிற்கு அளித்த நாகரீகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா ரிக்வேதம் நீங்களாக ஏனைய பிற வேதங்கள் இயற்றப்பட்டது பிற்கால வேதகாலம் கால நாகரீகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம நாகரீகம் கிரேக்க நாகரீகம் பற்றி அறிய உதவும் நூல்கள் இலியட் ஒடிசி பண்டைய ரோமானிய நாகரிகத்தின் மைய இடம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இட்டாலி ரோமானிய நாகரீகம் உலகிற்கு அளித்த மாபெரும் நன்கொடை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குடியரசு தத்துவம் சரிங்களா இதுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு வந்தது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை ஆண்டவங்க சரிங்களா இதுக்கு அடுத்து நமக்கு தெரிஞ்சது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹீனர்கள் இவங்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய ஆசியாவில் மக்கள் தொகை நிறையா ஆனது நிறையா ஆனதுனால மங்கோலியாவில் நாடோடியா தெரிஞ்ச ஹீனர்கள் பல இடங்களில் குடிப்போயிருந்தாங்க சரிங்களா அவங்களில் ஒரு குரூப்பு ஆப்கானிஸ்தானை கைப்பற்றுச்சு அப்புறம் அங்கேருந்து அவங்க இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் காந்தாரம் பாஞ்ச் பஞ்சாப் மாலவம் ராஜஸ்தான் போன்ற பகுதியில் வந்து கைப்பற்றிக்கிட்டு ஒரு பேரரசை நிறுவி இந்த பேரரசோட முதல் நிறுவனங்க இந்த பேரரசோட முதல் மன்னன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தோரமன் சரிங்களா சிந்து சமவெளி சிந்து சமவெளி ஹரப்பா முகஞ்சதரவுக்கு அடுத்து நமக்கு தெரிஞ்ச வரலாறு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹீனர்கள் அதுக்கு அடுத்து ஹர்ஷவர்தனர் இவரோட காலம் பார்த்திங்கன்னா கிமு ஆறுநூற்றி ஆறிலேருந்து ஆறுநூற்றி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இவர் ஆண்டுட்டு இருந்திருக்காரு சரிங்களா குப்தர்களை அடுத்து அரசியலில் ஏற்பட்ட சூன்யத்தை அகற்றியது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வர்த்தமானர்கள் இவர்கள் குருக்ஷேத்திரத்தை அடுத்து தானேஸ்வரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தனர் பூஷியபூதி என்பவரே இந்த வம்சத்தை நிறுவியவர் சரிங்களா ஹர்ஷவர்தனர் வம்சத்தை நிறுவி நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஷ்யபூதி ஹர்ஷரின் தென்னக படையெடுப்பு வெற்றி அடையலை கிபி முந்நூற்றி அறுபத்தி மூணில் நடைபெற்ற கிபி முன்னூத்தி அறுபத்தி மூணுல நடந்த நர்மதை நதிக்கரை போரில் மேற்கு சாளுக்கிய மன்னனான இரண்டாம் புலிகேசி ஹர்ஷரை தோற்கடித்தார் இது ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சியிலேயே அவர் வந்து தோற்கடிக்கிறாரு பானபட்டரின் ஹர்ஷ சரிதர் சரித்திரம் சீன பய பயணி யுவான் சாங்கின் பயணக்குறிப்பு ஹர்ஷரின் காலத்தை கூறுகிறது முஸ்லிம் ஆதிக்கம் ஏற்படுவதற்கு முன்பிருந்த வட இந்திய கடைசி சிறந்த ஆட்சியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷர் தான் சரிங்களா அவருக்கு அடுத்து மௌரிய சாம்ராஜ்யம் கிமு முந்நூற்றி இருபத்தி நாலு முதல் கிமு ஆயிர இன்னூற்றி எண்பத்தி ஏழு வரை அரசாண்ட மௌரிய சாம்ராஜ்யம்தான் இந்தியாவின் முதல் பேரரசு சரிங்களா இந்தியாவின் முதல் பேரரசு யாருன்னு கூட ஒரு கொஷின் கேட்கலாம் முதல் பேரரசோட காலம் என்னென்னு கூட ஒரு கொஷின் கேட்கலாம் ஸோ இந்தியாவின் முதல் பேரரசு மௌரிய சாம்ராஜ்யம் இவங்களோட ஆட்சிக்காலம் பார்த்திங்கன்னா கிமு முந்நூற்றி இருபத்தி நாலு முதல் கிமு நூற்றி ஐம்பத்தி ஏழு வரை இந்த சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்தவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரகுப்த மௌரியர் மகதத்தை ஆட்சி புரிந்த நந்தவம்சம் மன்னனின் படைத்தளபதியாக இருந்து சந்திரகுப்த மௌரியர் கௌடில்யரின் உதவியால் மகதத்தை வென்று மௌரிய சாம்ஜ மௌரிய சாம்ராஜ்யத்தை நிறுவினார் சந்திரகுப்த மௌரியரின் அரண்மனைக்கு வந்த கிரேக்க பிரதிநிதி யாருன்னு பார்த்திங்கன்னா மெகஸ்தனீஸ் அடுத்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீஃபாக இருக்குங்க நான் ஸ்டார்டிங்கிலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படிங்குறக்காக உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மாக சொல்லிகிட்ருக்கேன் சரிங்களா நம்மளும் இந்தியாவில் தாங்க இருக்கோம் இந்தியா வரலாறு நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் இந்த வரலாறுலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க மௌரிய மௌரிய சாம்ராஜ்யத்துக்கு அப்புறம் பிந்துசாரர் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியரோட மரணத்துக்கு அப்புறம் அவருடைய மகன் பிந்துசாரர் சந்திரகுப்த மௌரியரோட மகன் தான் பிந்துசாரர் சரிங்களா இவர் வந்து மகதத்தின் அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டார் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அசோகர் இவர் அவரோட பையன்தான் சரிங்களா பிந்துசாரரின் மகன் அசோகர் கிமு இரநூத்தி எழுவத்தி மூணில் மகதத்தில் மன்னனானார் இந்திய வரலாற்றிலேயே பிரபலமான ரொம்ப புகழ்பெற்ற மன்னன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோக மன்னன் தான் சரிங்களா கலிங்க யுத்தத்திற்கு பிறகு கிமு இரநூத்தி அறுபத்தி அஞ்சு புத்த மத கொள்கையால் ஈர்க்கப்பட்ட அசோகர் தேவர்களின் அன்புக்கு பாத்திரமானவன் என்ற பொருள்படும் தேவனாம்பிரிய என்று தேவனாம் சரிங்களா என்ற பெயரில் அழைக்கப்பட்டார் அப்போ அசோகர் அசோகரோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனாம் சாரணாத்தில் இவரால் நிறுவப்பட்ட ஸ்தூபியை மாதிரியாக கொண்டுதான் சுதந்திர இந்தியாவின் அரசு சின்னம் உருவாக்கப்பட்டுள்ளது சரிங்களா அந்த ஸ்தூபி தான் நமக்கு இன்னமும் இந்தியாவோட அரசு சின்னமாகவே நம்ம வச்சுருக்கோம் அடுத்து அவருக்கு அடுத்து மௌரிய சாம் சாம்ராஜ்யம் சரிங்களா கௌடில்யரின் அர்த்த சாஸ்திரம் மெகஸ்தீனஸின் இண்டிகா விசாகதரின் முத்ரா முத்ராட்சணம் அசோகர் கல்வெட்டு புத்த சமண சமய இலக்கியங்கள் இதெல்லாமே வந்து மௌர சாம்ராஜ்யத்தை நமக்கு அ அறிய உதவும் ஆதாரங்களாக இருந்திருக்கு சரிங்களா அதுக்கடுத்து மகத சாம்ராஜ்யம் இவங்க கிமு ஆறாம் நூற்றாண்டு பேரரசுகளில் ஒன்றான மகதம் வட இந்தியாவின் முக்கிய பேரரசுகளில் ஒன்று இவங்களோட தலைநகரம் பார்த்திங்கன்னா பாடலிபுத்திரம் முதலில் ராஜ ராஜகுருத்தான் தலைநகராக செயல்பட்டது மகத சாம்ராஜ்யத்தின் முதல் முக்கிய மன்னர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிம்பிசாரர் இவர்தான் மகத நாட்டை ஒரு பேரரசாக மாற்றினார் பிம்பிசாரருக்கு அப்புறம் அவரோட பையன் அஜாத சத்ரு மன்னரானார் இவர் வைசாலி கோசலம் என்ற ராஜ்யங்களை மகதத்தோடு இணைத்து கொண்டார் இவருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா குஷானர் சீனாவில் யூசி வகுப்பை சேர்ந்த குஷானர் முதலில் வடக்கு ஆப்கானிஸ்தானை கைப்பற்றினர் சரிங்களா பின்னர் சிந்து நதிக்கரை சமவெளியிலும் கங்கை நதிக்கரை முக் கங்கை நதிக்கரையின் முக்கிய பகுதிகளிலும் தங்கள் அதிகாரத்தை நிலைநாட்டினர் குஷானர்களில் பார்த்திங்கன்னா ரெண்டு அரச வம்சம் முதல் வம்சம் வந்து காட் பீசஸ் அவங்களோட ஆட்சிக்காலம் பார்த்திங்கன்னா கிமு கிபி ஐம்பதுலேருந்து எழுபத்தெட்டு வரைக்கும் இந்த வம்சத்து மன்னர்கள் ஒன்றாம் காட் பீசஸ் மற்றும் இரண்டாம் காட் பீசஸ் என அழைக்கப்பட்டனர் அதுக்கடுத்து கணேஷ்கர் இவங்க பார்த்தீங்கன்னா கிபி எழுபத்தெட்டுலேருந்து நூற்றி இருபது வரைக்கும் ஆண்டிருக்காங்க இரண்டாம் காட் பீசஸின் மகன் கணேஷ்கர் குஷான வம்சத்தில் மிகவும் பிரபலமான மன்னர் கணேஷ்கர் பதவியை ஏற்று கிபி எழுபத்தெட்டு முதல் சக வருஷம் தொடங்கியது சரிங்களா இந்திய கேலண்டரின் சக வருஷம் அங்கீகரிக்கப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தது அவங்க கிபி எழுவத்தெட்டில் அது அங்கீகரித்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு காஷ்மீரிலும் கணிஷ்கபுரம் என்ற மிக அழகிய நகரத்தை கணிஷ்கர் நிர்மாணித்தார் பின்னர் பெஷாவர் என்று அறியப்படும் புருஷபுரம் தான் அவருடைய தலைநகரம் சரிங்களா கிபி எண்பத்தி ஏழில் கணிஷ்கருக்கு வந்து தேவபுத்திர அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுக்குறாங்க புத்த மதத்தை பரப்ப மேற்கொண்ட பணிகளை கருத்தில் கொண்டு கணேஷ்கர் இரண்டாம் அசோகன் என அழைக்கப்பட்டார் சரிங்களா அப்போ இரண்டாம் அசோகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணேஷ்கர் அவரோட காலம் பார்த்திங்கன்னா கிபி எண்பத்தி ஏழு ஏன் வந்து அவர் வந்து இரண்டாம் அசோகன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா புத்த மதத்தை பரப்புறதுக்கான பணிகளை அவர் வந்து செஞ்சிட்ருந்தார் அவரை அவரை வந்து புத்த மதத்துக்கு இழுத்துட்டு போனது கூட்டிகிட்டு போனது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஸ்வகோஷர் அடுத்து சதவாகனர் இவங்க வந்துட்டு தக்காணத்திலும் மத்திய இந்தியாவிலும் மௌரியர்களை தொடர்ந்து சதவாகனர் பதவியில் அமர்ந்தனர் புராணங்களில் குறிப்பிடும் ஆந்திரர் தான் சதவாகனர் என்ற கருத்தும் உண்டு அதுக்கு தான் குப்த பேரரசு இவங்களோட ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பத்தஞ்சு டு நானூற்றி ஐம்பத்தஞ்சு வரை வட இந்திய முந்நூற்றி ஐம்பத்தி முப்பத்தி அஞ்சு டு நானூற்றி ஐம்பத்தஞ்சு வரை வட இந்தியாவை ஒரே நாடாக நிர்வகித்தது குப்த பேரரசு இந்திய வரலாற்றில் வந்து பொற்காலமாக விளங்கியது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா குப்தர்களின் காலகட்டம் தான் சரிங்களா குப்தர் குப்த வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர் அவரை அடுத்து ஆட்சிக்கு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடோத்கஜன் அடுத்து சந்திரகுப்தர் சந்திரகுப்தரோட காலம் பார்த்திங்கன்னா கிபி முந்நூற்றி பதினாலருந்து முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது வரைக்கும் குப்த பேரரசின் உண்மையான நிறுவனர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் தான் அரியணை ஏறியதையொட்டி குப்த வருடம் என்ற புதிய வருஷத்தை ஆரம்பித்தார் மகா என்ற அடைமொழியும் தன் பெயரோடு சேர்த்து கொண்டார் சந்திரகுப்தர் சரிங்களா இவர் தான் குப்த பேரரசின் உண்மையான நிறுவனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் முதலாம் சந்திரகுப்தர் அடுத்து சமுத்திரகுப்தன் இவர் வந்து சந்திரகுப்தனோட பையன் இவரோட ஆட்சிக்காலம் முந்நூற்றி முப்பதுலேருந்து முந்நூற்றி எண்பது வரைக்கும் குப்த அரச பரம்பரையில் மிகவும் பிரபலமானவர் சரிங்களா இவர் வந்து அலகாபாத்தில் இருக்க ஸ்தூபியில் முப்பத்தி மூணு வரியில சமுத்திரகுப்தனின் படைபலம் பற்றிய விவரங்கள் சமஸ்கிருத மொழியில் பொறிக்கப்பட்டிருக்கின்றன இவர் இந்திய நெப்போலியன் என்றும் அழைக்கப்பட்டார் அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தன் குப்த பேரரசோட ஒளிமயமான காலகட்டம்னு இதை சொல்கிறாங்க கல்யாணம் திருமண உறவு படைகளின் ஆதிக்கங்களாலும் இவர் நாட்டின் பரபரப் பரப்பை விஸ்தரித்தார் இரண்டாம் சந்திரகுப்தனுக்கு விக்ரமாதித்தன் என்ற பட்டம் வழங்கப்பட்டது சரிங்களா ஸோ இதுவும் கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆன்சன்ட் இந்தியாவில் இந்த கொஷின்ஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இவர் இவரோட தலைநகர் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா உஜ்ஜினி இவரது காலத்தில் தான் சீன யாத்திரிகர் பாகியான் முன்னூற்றி தொண்ணூத்தொம்போதுலேருந்து நானூற்றி பதினொன்று வரைக்கும் கிபி இந்தியாவுக்கு விஜயம் செய்தார் விக்ரமாதித்தனுக்கு பிறகு குமாரகுப்தன் ஸ்கந்தகுப்தன் புருகுப்தன் நரசிம்மகுப்தன் இரண்டாம் குமாரகுப்தன் புத்தகுப்தன் தத குப்தன் பாலதி பாலதித்யன் போன்றோர் ஆட்சி நடத்தினர் அதுக்கடுத்து இஸ்லாமியர் ஆட்சி வருது சரிங்களா நாடு பிடிப்பதோடு இந்தியாவின் சொத்துக்களை சூறையாட வேண்டும் புரிஞ்சுதுங்களா நாடு பிடிப்பதோடு இந்தியாவின் சொத்துக்களை சூறா சூறையாட வேண்டும் என்பதே பழைய கால இஸ்லாமிய படையெடுப்பின் முக்கிய நோக்கம் எட்டாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் சிந்து பகுதியில் கடல் கொள்ளையர் பல்வேறு அரபிய கப்பல்களை கைப்பற்றினர் அதைத் தொடர்ந்து பாரசீக கவர்னர் அல் ஹஜாஜ் முகமது பின் காசிமை சிந்து பகுதிக்கு அனுப்பினார் சிந்து நதிக்கரையில் தான் காசிம் சிந்து அரசனான தாகிர் தலைமையிலான ராஜபுத்திர சேனை இரண்டும் மோதிக்குச்சு சரிங்களா அதாவது சிந்து நதிக்கரையில் காசிமும் சிந்து அரசனான தாகிர் அவரோட தலைமையில் ராஜபுத்திர சேனையும் மோதிக்குச்சு ரோவர் என்ற இடத்துல ஏழ்நூற்றி பன்னெண்டில் ராகீரை கொன்றுவிட்டு காசிம் சிந்துவை கைப்பற்றினார் சரிங்களா இங்கே தான் மொதல் மொதல் ஃபர்ஸ்ட் இஸ்லாமியர் ஆட்சி வருது எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா சிந்து நதிக்கரையில் நடந்த சண்டையில் முகம்மது பின் காசிமும் தாகிர் ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க எங்கேனா ரோவர் அப்படிங்கிற இடத்துல அந்த சண்டை போட்டு தான் காசிம் வந்து சிந்துவை கைப்பற்றுறாரு சரிங்களா அரேபியரின் சிந்து படையெடுப்பு ஒரு வெற்றி என்று கூ சொல்ல முடியலனாலும் இந்திய கலாச்சாரத்தின் எண்ணங்களையும் வெளி உலகுக்கு கொண்டு வர அரேபியர் வழிவகுத்தனர் புரியுதுங்களா அது வந்து காசிமோட வெற்றின்னு சொல்ல முடியலனாலும் நம்மளோட சிந்து கலாச்சாரத்தை வந்து அவங்க தான் முத முத உலகுக்கு காட்டுறாங்க அப்போ தான் இந்தியாவோடய எண்கள் பூஜ்ஜியம் தசாம்ச முறை போன்றவற்றை உலகெங்கும் பரப்பினர் சரிங்களா அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா முகமது கஜினி கிபி ஆயிரத்துக்கும் ஆயிரத்தி இருபதுக்கும் நடுவே முகமது கஜினி பதினேழு முறை இந்தியா மீது படையெடுத்தார் ஆயிரத்தி பதினெட்டில் கன்னோஜியிலும் ஆயிரத்தி இருபத்தி அஞ்சில் சோம்நாத்திலும் மிக பயங்கரமான தாக்குதல் நடைபெற்றது கன்னோஜ் படையெடுப்பின் இடையே மதுராவையும் கொள்ளையடித்து நிர்மூலமாக்கினர் குஜராத்தில் சோம்நாத் ஆலயத்தை அடைந்த கஜினி அங்குள்ள ராஜபுத்திரர்களை விரட்டிவிட்டு கோவிலை கொள்ளையடித்தார் பஞ்சாபில் ஜாட் மக்களோடு நடைபெற்றதன் கஜினியின் இறுதி படையெடுப்பு அவர் ஜெய்சாலன் ஜெயிக்கலினாலும் எல்லா பக்கமும் கொள்ளையடிச்சிட்டு தான் போயிருக்கார் புகழ்பெற்ற அறிஞர்கள் பலர் கஜினியின் அரண்மனையில் இருந்தனர் உத்பி உன்சரி அல்புர்னி பாரசீக ஹோமர் என்று புகழப்பட்ட பிர்தாசி போன்றவர் க கஜினியின் அரசவையை அலங்கரித்தனர் கஜினிக்கு அப்புறம்தான் முகமது கோரி முகமது கோரியின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முயசுதீன் முகமது பின்சா என்பதாகும் இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சில் முல்தானையும் பஞ்சாபையும் கைப்பற்ற கோரியின் பார்வை டில்லியை நோக்கி திரும்பியது ராஜபுத்திர வீ வீரர்கள் டில்லியிலும் ஆஜ்மீரிலும் மன்னன் பிருத்திவிராஜ் சௌஹான் தலைமையில் ஒன்று சேர்ந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் நடைபெற்ற போரில் ராஜபுத்திரர்கள் வென்றனர் ஆனால் மிக தீவிரத்துடன் கோரி நடத்திய இரண்டாம் தரைன்பூரில் போரில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் பிருத்திவிராஜ் கைது செய்யப்பட்டு பின்னர் கொலை செய்யப்பட்டார் சரிங்களா அதுக்கு அடுத்து சுல்தான்களின் ஆட்சி இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஆறிலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு வரைக்கும் நியர்லி ஒரு முந்நூற்றி இருபத்தஞ்சி வருஷம் இவங்க ஆண்டுருக்காங்க முப்பத்தி ரெண்டு சுல்தான்கள் அந்த காலத்தில் மட்டும் ஆட்சி செஞ்சுருக்காங்க அந்த முந்நூறு முந்நூறு வருஷத்தில் அடுத்து அடிமை வம்சம் சரிங்களா முகமது கோரியின் மரணத்துக்கு பின் அவர் கைப்பற்றிய இந்திய பகுதிகளின் அதிபதியாக குத்புதீன் ஐபக் பதவியேற்கிறாரு இவர் தான் வந்து இந்தியாவின் முதல் முஸ்லீம் ஆட்சியாளரான குத்புதீன் ஏற்படுத்தியது தான் அடிமை வம்சம் அடுத்து இல்ட்டுமிஷ் அவர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பத்துலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் அவர் ஐபக் சத்ததுக்கப்புறம் இவர் வந்து டெல்லி சுல்தானா அரியணை ஏறுறாரு அவர் குத்புதீன் கைப்பற்றின பகுதியில் இவர் ஒன்றிணைச்சு ஒரு மத்திய அதிகாரத்துக்கு பொறுப்பில் கொண்டு வ கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இலத்மிஷே இவரோட குத்புதீன் காலத்தில் தொடங்கிய குதுப்பினர் கட்டும் பணியை முடித்து வைத்ததும் லத்மிஷ் தான் சரிங்களா லத்மிஷ் குத்புதின் பக்தியார் காக்கி என்ற சூபி யோகியை நினைவாக இட்ட பெயர் பெயரே குதுக்மினார் அடுத்து முதல் பெண் மகாராணி யாருன்னு பார்த்திங்கன்னா ரஷ்யா இல்து மிஷனின் மரணத்துக்கு பிறகு அவரது கடைசி விருப்பப்படி ரஷ்யா ஆயிரத்தி முப்பத்தி ஆறு இரநூத்தி முப்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தொம்போது வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க டில்லி அரியணையில் அமர்ந்த ஒரே பெண்மணி சரிங்களா இதுவும் கொஷின் கேட்குறக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அடுத்து பால்பன் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தாறுலேருந்து எண்பத்தாறு வரைக்கும் முன்னாள் அடிமையான கியாஸ்தின் பால்பன் நாற்பதாண்டு காலம் டெல்லியில் ஆட்சி புரிந்தார் முதல் இருபது வருடங்கள் மன்னன் நஸ்ருதீனின் முக்கிய அமைச்சரும் அடுத்த இருபது வருடம் சக்கரவர்த்தியாகவும் பால்பன் ஆட்சி புரிந்தார் பால்பனின் நிஜ பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலுக்கான் அடுத்து டெல்லி சுல்தான்களின் வளர்ச்சிக்கும் ஆட்சி முறைக்கும் முக்கிய சிற்பியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பால்பனே அடுத்து கில்ஜி வம்சம் சரிங்களா கில்ஜி வம்சம் ஸ்டார்ட் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபது வரைக்கும் அதுக்கடுத்து அலாவுதீன் கில்ஜி இவரோட காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தாறுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறு வரைக்கும் தென்னிந்திய உள்பட அனைத்து இந்தியாவின் பெரும்பகுதியும் தன் வசப்படுத்திய முதல் முஸ்லீம் மன்னன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அலாவுதீன் கில்ஜி அவர் வெளியிட்ட தான் இரண்டாம் அலெக்சாண்டர் என்று தன்னை குறிப்பிட்டிருந்தார் சரிங்களா அவரே நாணயத்தை கிரியேட் பண்ணி அவரே நாணயத்தை வெளியிட்டு அவரே அதில் இரண்டாம் அலெக்சாண்டர்னு அவர் அவரை பற்றி பேசிக்கிட்டார் அதுக்கடுத்து துக்லக் சரிங்களா துக்லக் வம்சம் இது வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசி மாலிக் தனது பெயரை கியாசுதீன் துக்லக் என்று மாற்றிக்கொண்டு துக்லக் வம்சத்தை தொடங்கினார் தில்லிக்கு அருகே துக்லக் துக்லக் பாத் என்ற நகரை உருவாக்கியது இவரே ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சில் கியாசுதீன் காலமானதும் இளவரசன் ஜீனா கான் முகமது பின் துக்லக் என்ற பெயரில் சுல்தானை சுல்தானாக தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டார் சரிங்களா அவர் தான் முகமது பின் துக்லக் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் யூரான் இருக்கார் ஆக்சுவலாக இதெல்லாம் நடக்கும்போது தமிழ்நாட்டில் வந்து தனியாக சேர சோழ பாண்டியர்கள் இருந்திருக்காங்க சேர சோழ பாண்டியர்கள் வந்து ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் வரலாறு இருக்குது ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி அறநூறு வரைக்கும் வரலாறு இல்லை அது வந்து இரண்டு காலம்னு சொல்லியிருக்காங்க இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா எனக்கு இந்த வீடியோ பத்து பேர் பார்த்து இந்தியாவோட வரலாறு தெரிஞ்சுக்கிட்டால் கூட போதும் நீங்கள் பொறுமையாக பாருங்கள் நீங்களும் இந்தியாவோட வரலாறு தெரிஞ்சுக்குங்க ஓகே அடுத்து லோடி வம்சம் இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு வரைக்கும் லோடி வம்சத்தின் மிகவும் பிரபலமானவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்கந்தர் லோடி இவரது காலத்தில் தான் ஆக்ரா நகரம் இரண்டாவது தலைநகராக உயர்த்தப்பட்டது டெல்லிக்கு அடுத்து ஆக்ரா லோடி வம்சத்துக்கு கடைசி சுல்தான் இப்ராஹிம் லோடி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் பானிபெட் சண்டையில் இவரை தோக்கறித்த பாகர் பாபர் முகலாய வம்சத்தை ஆரம்பிக்கிறார் ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தான் பாபர் உள்ள வராரு இவர் தான் முகலாய வம்சத்தை ஆரம்பிக்கிறாரு நஸ்ருதீன் முகமது என்னும் பாபர் சரிங்களா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் மொகா மொகலாய பேரரசு ஆரம்பிக்கிறாரு மொ இவர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு ஏப்ரல் இருபதில் நடந்த முதல் போரில் டெல்லியின் கடைசி சுல்தானான இப்ராஹிம் லோடியை தோற்க தோற்கடித்து முகலாய சாம்ராஜ்யத்தை நிறுவினார் இது தான் வந்து ஒரு புதிய காலகட்டத்தின் துவக்கம்னு சொல்கிறாங்க ஸோ இந்த தேதியை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஏப்ரல் இருபது மொகலாய பேரரசு பாபர் ஆரம்பிக்கிறாரு இதுதான் புதிய காலகட்டத்தின் துவக்கம் சரிங்களா செங்கிஸ்தான் தைமூர் வம்சத்தை சேர்ந்தவர் தான் பாபர் பாபர் என்றால் சிங்கம் அல்லது மாவீரன் என்று பொருள் பானிபட் போரின் மூலம் பாபர் டில்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றினார் சரிங்களா அவங்க வந்து அப்புறம் ஆக்ராவை ரெண்டாவது தலைநகராக உருவாக்குறாங்க இவர் டில்லி ஆக்ரா ரெண்டையுமே கைப்பற்றுகிறார் அதுக்கடுத்து ஹுமாயூன் இவரோட காலகட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது டு நாற்பது அதுக்கடுத்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு டு ஐம்பத்தி ஆறு சரிங்களா முகலாய சக்கரவர்த்தியாக ஹுமாயூன் பதவி போது அவருக்கு வயசு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஆப்கானியர்களையும் குஜராத்தில் பகதூர் ஷாவையும் தோற்கடித்தார் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொம்போதில் பக்சரின் அருகில் உள்ள சவுன்சையில் ஆப்கான் படை தளபதி ஷேர் கான் ஹுமாயனோடு சண்டையிட்டார் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது மே பதினேழில் மொகலாயரும் ஆப்கானியரும் கன்னோஜின் அருகே மீண்டும் மோதினர் சரிங்களா கங்காபூர் என்றும் பில்கரா பில்கிராம் போர் என்றும் கூறப்படும் கண்ணோஜித்தத்தில் ஷேர்கான் வெற்றி பெற்றார் அதுக்கடுத்து ஷேர்கான் அவரோட வயசு காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் சரிங்களா அதாவது ஹுமாயூன் வந்து முப்பதுலேருந்து நாற்பது வரைக்கும் ஆண்டுருக்கார் நாற்பதில் சண்டை போட ஆரம்பம் நாற்பதில் சண்டை போட்டு நாற்பதில் ஜெயித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷேர்கான் அவர் ஆண்டது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் சரிங்களா இப்போது இவர் பார்த்திங்கன்னா இவரோட உண்மையான பேர் பார்த்திங்கன்னா பரீத் முகலாய மன்னர் ஹுமாயினை தோற்கடித்து தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டினார் இவர் வந்து சுர் அப்படிங்கிற வம்சத்தை தோ தோற்றுவிக்கிறார் இவர் வந்து ஐம்பதாவது ஐம்பத்தி நாலாவது வயசில் முடிசூட்டு முடி சூட்டிகிட்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டில் பீகார் மன்னர் பகர்கானே இவருக்கு ஷேர்கான் என்ற பட்டத்தை அளித்தவர் சரிங்களா ஷேர்கானுக்கு வந்து ஷேர்கானுன்னு பேர் வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டில் பீகார் மன்னர் அடுத்து அக்பர் அக்பரோட காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சு வரைக்கும் அக்பர் பதவிக்கு வரும்போது அவரோட வயசு பதிமூணு அக்பரோட ஆட்சி எல்லை பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் முதல் வங்காளம் வரையும் காஷ்மீர் முதல் கோதாவரி வரையும் சரிங்களா அதுக்கு கீழே நம்ப நம்ப தனி ராஜ்யம் அக்பர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டில் ராஜபுத்திரை இளவரசி ஜோதாபாயை திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு பிறந்த மகனே ஜஹாங்கீர் அக்பருடைய காலத்தில் பீகாரிமல் தாஸ் மான்சிங் போன்ற பல ராஜபுத்திரர்கள் உயர் பதவியில் அமர்த்தப்பட்டிருந்தனர் அடுத்து நிலவரி வசூலை நிலவரி வழக்கத்தை முற்றிலும் நீக்கியதுதான் அக்பரின் மிகச்சிறந்த தீர்தி சீர்திருத்தம் நிதியமைச்சராக இருந்த ராஜா தொடர் மாலே இதன் முக்கிய சிற்பி தசவல்பூர நிகுதி என்ற இந்த திட்டத்தின் பெயர் சரிங்களா அடுத்து விதவைகளின் முழு சம்மதம் இல்லாமல் சதி மேற்கொள்ளுதல் கூடாது என்ற சட்டத்தை கொண்டு வந்தார் சரிங்களா அக்பரே வந்து விதவையின் முழு சம்மதம் இல்லாமல் சதி மேற்கொள்ள கூ மேற்கொள்ளுதல் கூடாது என்ற சட்டத்தை கொண்டு வந்தார் திருமண வயதையும் பெண்களுக்கு பதினாலு ஆண்டுகளுக்கு பதினாலு ஆண்களுக்கு பதி சாரி பெண்களுக்கு பதினாலு ஆண்களுக்கு பதினாறுன்னு நிர்ணயித்தார் சரிங்களா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர் அக்பரே சதி திட்டத்தை ஒழிச்சிட்டாரு திருமண வயசையும் பெண்களுக்கு பதினாலு ஆண்களுக்கு பதினாறுன்னு நிர்ணயிக்கிறார் இதனால் பால்ய விவாகம் தடை செய்யப்பட்டது ஜசியா என்ற வரியையும் ரத்து செய்தார் சரிங்களா அக்பரும் நிறைய பண்ணியிருக்காரு அடுத்து ஜஹாங்கீர் அக்பரின் அடுத்து அவரது மூத்த மகன் சலீம் தனது முப்பத்தாறாம் வயதில் உலக வெற்றியாளன் என பொருள்படும் ஜகாங்கீர் என்னும் பட்ட பெயருடன் அரியணை ஏறினார் சரிங்களா இவரது காலத்தில்தான் ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் தூதரான கேப்டன் ஹாக்கின் சர் தாமஸ் ரோ ஆகியோர் முகலாய அரசவைக்கு விஜயம் செய்கிறன் செய்கின்றனர் சரிங்களா எப்படி ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சில் வெள்ளக்காரனங்க உள்ளே வரானுங்க வந்து ஜகாங்கீர்கிட்ட தான் முத முத இவனுங்க வந்துட்டு பார்த்து பேசி அவனுங்களுக்கான கொஞ்சம் சில பல தே இதெல்லாம் வாங்குகிறாங்க சரிங்களா ஸ்ரீநகரின் அருகே ஜகாங்கீர் உருவாக்கிய ஷாலிமார் நிஷாபத் என்னும் பூந்தோட்டங்கள் மிக பிரபலமானவை அதுக்கடுத்து ஷாஜகான் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தெட்டு வரைக்கும் இவர் வந்து ஷாஜகான் வந்து ஆண்டுகிட்டு இருந்திருக்காரு அதுக்கடுத்து அவுரங்கசீப் ஷாஜகான் மும்தாஜ் தம்பதிகளின் புதல்வன் சரிங்களா இவர் வந்து தீர மிகுந்த முகல் சக்கரவர்த்தியின் இறுதி மன்னராக கருதப்படுகிறார் ஆலங்கீர் உலக வீரன் என்ற பட்ட பெயருடன் அவுரங்கசீப் அரியணை ஏறினார் அதுக்கடுத்து விஜயநகர மன்னன் இவங்களோட காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சி வரைக்கும் சரிங்களா இந்த விஜயநகர மன்னர் இருக்காங்க இல்லைங்களா இவங்க தான் வந்துட்டு நம்மளோட மதுரையை ஆட்சி செஞ்சிகிட்ருக்கும்போது அப்போ தான் வந்துட்டு இந்த இது வருது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாலைக்காரர் இந்த பாலைக்காரர் திட்டங்கிறது யார் மொதல் மொதல் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் விஜயநகர பேரரசு தான் சரிங்களா ஹரிகரன் புக்கன் என்ற சகோதரர் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் நிறுவனர் அந்நாட்டில் அந்நாட்களில் பிரபலமாக இருந்த பிராமண சந்நியாசி மாதவ வித்யாரண்யன் மற்றும் அவரது சகோதரன் வேத பண்டிதனான சயனன் என்பவரின் ஆசையுடன் நிறுவப்பட்டது விஜயநகரம் கிருஷ்ணதேவராயர் இவர் பார்த்திங்கன்னா துளு துளு வம்சத்தை சேர்ந்த கிருஷ்ணதேவராயரே புகழ்பெற்ற விஜயநகரம் மன்னர் சரிங்களா கிருஷ்ணதேவராயர் ஆட்சியில் தான் இங்கே எல்லாமே வந்து நம்ம மதுரையை ஹெட்டாக வச்சு மதுரையிலிருந்து எல்லா சின்ன சின்ன மன்னர்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பாளையக்காரர்களாக வச்சுருந்தாங்க மொத்தம் எழுவத்தி மூணு பாளையக்காரர்கள் அடுத்து தலிக்கோட்டை போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் இது நடக்குது விஜயநகரம் வந்து இஸ்லாமிய அரசுகள் சரிங்களா மொத்தம் கோல்கொண்டா அகமது என்னும் மூன்று பீஜப்பூர் கோல்கொண்டா அகமது நகர் என்னும் மூன்று இஸ்லாமிய அரசுகள் ஒன்று சேர்ந்து விஜயநகரத்தை தாக்கி தலிக்கோட்டைக்கு அருகே உள்ள பன்னிஹட்டை என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் விஜயநகரம் படுதோல்வி அடைந்தது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாமினி பாமினி பேரரசோட காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு வரைக்கும் குறிப்பிடத்தக்க ஒரு இஸ்லாமிய பேரரசு முகமது பின் துக்லக் ஆட்சிக் காலத்தில் அவரது அதிகாரத்துக்கு சவால் விடுவதாக இது அமைந்தது அலாவுதீன் பஹ்மன்ஷா குறிப்பிட்ட பாமினி வம்சம் மன்னர் அடுத்து இந்தியாவில் பிரிட்டிஷ்காரங்க வராங்க சரிங்களா எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி கிழக்கிந்திய கம்பெனிக்கான ராயல் சார்ட்டர் ஆயிரத்தி அறநூற்றி பன்னெண்டில் ஓகே இது நம்ம அடு இது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா இது வரைக்கும் இந்தியாவோட ஹிஸ்ட்ரி கிமு முன்னூறுலேருந்து கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு வரைக்கும் பார்த்துருக்கோம் இதுக்கு அடுத்த வீடியோவில் இந்தியாவில் பிரிட்டிஷார் பார்க்கலாம் அதுக்கு அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட வரலாறு பார்த்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்